செகண்ட் வேவ் எப்போ கம்ப்ளீட் ஆகும், தேர்ட் வேவ் எதுவும் வருமா, இது முடியுமா முடியாதா, என்னது தேர்ட் வேவ்ல சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸை அஃபெக்ட் பண்ணுமா, அது சரி அது என்னையா இப்போ புதுசாக சொல்கிற பேர்ட்ஃப்ளு, இதை யார் கிளப்பினது, என்னது கோவிட் நேச்சுரல் வைரஸ் இல்லையா அப்படின்னு பல நியூஸ் இப்போ போயிட்டே இருக்கு. இதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பேர்ட்ஃப்ளூ பற்றி பார்த்துடலாமா. இந்த பேர்ட்ஃப்ளூ எங்கே ஃபார்ம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சைனாவில் இருக்க ஊஹான் மாநிலத்தில் ஃபார்ம் ஆகலை, இது சைனாவில் தான், பட் ஆனால் வேற ஏதோ ஒரு பிளேஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த வைரஸ் கோழிக்கிட்ட இருந்து வந்ததாக வந்து சைனா கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஒரு 41 வயது இருக்க ஒரு மனிதருக்கு H10N3 அப்படின்ற வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் வேர்ல்ட் பேர்ட்ஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஃப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இந்த வைரஸ் ஹியூமன்குள்ளார ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது பேர்ட்ஸோ இல்லை கோழி அந்த கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆன பர்சன் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிட்டாங்க, பட் ஆனால் ஏதோ ஒரு சில அப்சர்வேஷன்ஸ்க்காக மட்டும் சைனா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா வந்து சைனா கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் பற்றி நம்ம பெருசாக எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா கவர்மெண்ட்டும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அது ஓகே. இப்போ நம்ம கோவிட் பிரச்சனைக்கு பார்ப்போம் வாங்க. பிரிட்டிஷில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த பேப்பரில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கோவிட் நேச்சுரலாக ஃபார்ம் ஆனது கிடையாது, அதாவது கோவிட் வந்து சைனாலேருந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகி வந்த வைரஸ் கிடையாது, சைனா லேப்லேருந்து லீக் ஆன வைரஸ் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு வைரஸுமே ஹியூமனை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவி வந்து அட்டாக் பண்ணாது, பட் ஆனால் இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு வைரஸ்க்குமே மூதாதையர்கள் இருப்பாங்க, பட் ஆனால் இந்த வைரஸ்க்கு அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பேப்பரில் சொல்லியிருக்காரு. அது எப்படி மூதாதையர்கள் அப்படின்னு கேட்டால், நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம பாட்டா கொள்ளு பாட்டி அந்த மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி வைரஸ்க்கும் மூதாதையர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எதுவும் இல்லை, அதனால இது வந்து சைனால இருந்து லீக் ஆன வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் வந்து பிரிட்டிஷ்ல இருந்து வந்தவர் வந்து ஒரு பேப்பர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. இதை பத்தி நம்ம யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து இன்னும் ஜஸ்ட் ஒரு 90 days நமக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் ஓகே, யாரோ கிரியேட் பண்ணாங்க, எப்படியோ வைரஸ் நம்ம நாட்டுக்கும் வந்துருச்சு, இது எப்போதாய் முடியும் அப்படின்னு தானே இப்போ கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்கிறேன். இந்தியாவில் நம்ம செகண்ட் வேவ்லேருந்து வெளிவர ஆரம்பிச்சிட்டோம், அதாவது இந்தியாவில் படிப்படியாக நம்மளோட செகண்ட் வேவ் கோவிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன இது ஒரு ஹாப்பியான விஷயம் தானே? என்ன தான் இது ஹாப்பியான விஷயமா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த செகண்ட் வேவ் இன்னும் குறையலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ நம்மளை நம்மளே சேஃப் படுத்திக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளாரியே இருப்போம். ஸோ செகண்ட் வேவ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஜூலை எண்டுக்குள்ளே முடியலாம் அப்படின்னு ஜஸ்ட் எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் ஆல்சோ தேர்ட் வேவ் வராது, வரக்கூடாது, அதுதான் எல்லாரும் நினைக்கிறோம். அண்ட் இஃப் சப்போஸ் வந்தால் அது எதுவும் சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்க அகமத் நகரில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த மே மந்த் மட்டும் நியர்லி 8,000 சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ்க்கு இந்த கோவிட் தேர்ட் வேவ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்ட் வேவ் சப்போஸ் வந்தால் அது மேக்ஸிமம் டீனேஜர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் வேவ் எப்போ முடியும், தேர்ட் வேவ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம், இன்னமுமே பண்ணிக்கிட்டே இருப்போம். அதோடு சேர்த்து நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருப்போம், வீட்டுக்குள்ளாரியே இருப்போம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர் ஆஃப் யூ, யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் நெய்பர்ஸ் டூ. இது வரைக்கும் நம்மளோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.